Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஸோ வார வாரம் ஆறா வாரத்துடன் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய மக்கள்லாம் பார்த்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வந்து பேசுகிறாங்க. நல்லா நம்மளை நாக்கு பிடிக்கிற அளவுக்கு என்னை திட்டுறதுனால நல்லா சிரிக்க வைக்கிறாங்க. நான் வேற ஏதாவது சொல்ல வந்தேன் நினச்சிக்கல, அப்படிலாம் தப்பாக சொல்ல மாட்டேன். ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, நீங்களும் பார்த்து ரசிக்கிறீங்க. இந்த வாரம் அதே போல் பல கேள்விகளை கேட்போம், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்கலாம். போலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. இங்கே பக்கத்தில் மூணு சிங்கங்கள் இருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்ன, என்ன ஊர் அப்படிங்கிறத சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். என் பேர் லோகேஷ், ஐநாத்துலேருந்து வரேன், லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட். என் பேர் மணிகண்டன், வீனஸ் மார்ட்லேருந்து வரேன், பெரம்பூர்லேருந்து. நான் வந்து கந்தசாமி காலேஜ் படிக்கிறேன். என் பேர் கீர்த்திவர்மன், ஆவடியிலேருந்து வரேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன காலேஜில் பண்ணுறீங்க? அமிர்தம். அப்படியா, சரி ஓகே. நீங்கள் என்ன படிக்கிறீங்கண்ணா ஆக்சுவலாக? லைலா லைவ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். லைவ் லைவ் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? இப்போ வந்து இது வந்து ஏர்லைன்ஸ் பற்றி படிக்கிறேன். நல்ல வேலை சொன்னீங்க, நான் இன்னொன்று வேற நினைச்சேன். நினைப்படா, நினைப்ப. எதை டக்கு டக்குன்னு பேச்சு முடிச்சுட்டு மைக்கை தள்ளி விட்டுறீங்க? இத்தனை கேள்வி மொத்தமாக கேட்டால் முதல்ல எந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறது? பேசக்கூடாது, போதுமா? ரைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பில்டிங்ஸ் தாங்க, பேஸ்மெண்ட் வீக். ஆமாம், கொஞ்சம் ஆடிட்டே சொன்னால் நல்லாயிருக்கும். என்ன கேள்வினா, அதாவது லெமன் டீ டீ கடைக்கு போய் சாப்பிட்டுருக்கீங்களா? லெமன் டீ இருக்குல்ல, லெமன் டீய தமிழ்ல என்ன சொல்லலாம், அதான் நம்ம கேள்வி. ஓ, அந்த மேட்டர் வந்தீங்களா? சொல்லவே இல்ல. தமிழ்ல எலுமிச்சப்பழ டீ சொல்லலாம். எலுமிச்சப்பழ டீ சொல்லலாம். எலுமிச்சப்பழ டீ தமிழ்ல என்ன சொல்றது? எலுமிச்சம்பழ டீ. தமிழ்ல வந்து எலுமிச்ச தேநீர். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா வந்துச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லிருக்க. எலுமிச்ச தேநீரா? வெறும் எலுமிச்ச தேநீரா? எலுமிச்ச தேநீர். எலுமிச்சப்பழ தேநீர். எலுமிச்சப்பழ தேநீர். யார் அவன்? பிகில பாக்கெட்ல மேல பாதி கீழே பாதி வச்சிருக்கான். எலுமிச்சப்பழ தேநீர். எலுமிச்சப்பழ தேநீர். ஓகே. வணக்கம், நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிருங்க, நம்ம போயிருவோம். என் பேர் விக்னேஷ், வேலை செய்யறேன் நானு. என்ன வண்டி ஓட்டுறீங்க? என்ன பண்றீங்க? போயிட்டாரு தம்பி. ஆஹா, சூனா போனா. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உங்க பேர் சொல்லுங்க. சசிகுமார். என்ன பண்றீங்க? எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன். எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தோம். என்ன எக்ஸாம்? பிஓ எக்ஸாமா? இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம். அப்படியா? என்ன ஊர்? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். உங்கள் பேர் என்ன? நாராயணன். என்ன பண்ணுறீங்க? உடுமலைப்பேட்டையில் இருக்கும். உடுமலைப்பேட்டை. என்ன பண்ணுறீங்க? பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன? சொந்தமாக ஒர்க் ஷாப் வச்சுக்கோங்க. சொந்தமாக ஒர்க் ஷாப் வச்சு? என்ன ஊர்? உடுமலைப்பேட்டை. அப்படியா, சூப்பர். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனான ஒரு கேள்வி, கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது லெமன் டீனா தமிழில் என்ன சொல்லுவாங்க? பனின் போட்டு இருக்கா உங்களை கேட்கணுமா? ஐயாவை கேட்கணுமா? ஐயாவை கொஞ்சம் ஜூம் பண்ணீங்க. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் தங்கராஜ். தங்கராஜ், என்ன ஊர்?
கூடாஞ்சேரி. கூடாஞ்சேரி. கூடாஞ்சேரி என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றேன். பிசினஸ் என்ன பிசினஸ்? ரியல் எஸ்டேட். அப்படியே நல்லா போயிட்டு இருக்கா? போகுது. பாக்கும்போதே தெரியுது உங்க முகத்துல கல ரியல் எஸ்டேட் பண்றதா தான் இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியுதா நீ வருவேன்னு. எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டு விட்டேன், அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க. லெமன் டீனா தமிழ்ல என்ன? தேநீர். எலுமிச்சப்பழம் தேநீர். ஒரு மனுஷன் பல பேர் திட்டலாம். சாகும் போது கூட அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சென்னையில இருந்து வரோம். சென்னையா? ஆவடி. ஆவடி. என்ன பண்றீங்க? டிப்ளமோ முடிச்சுட்டு இப்பதான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். பேரு? ராஜேஷ். ராஜேஷ் கட்டணம் உண்டா? கட்டணம் உண்டா? ராஜேஷ் எங்க பாத்து பேசிட்டு இருக்காப்ல? பரணி சிஆர்ல இருந்து வரேன். வேலை வேலை தேடிட்டு இருக்கேன். ஓ, சிஆர் எந்த இடம்? சிஆர்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல. கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல? ஆமாப்பா. நூத்துனா அப்படித்தான் இருக்கும். இங்க சொந்த வீடா? ஆ, சொந்த வீடு. இதுக்காக பார்த்து அங்க வீடு வாங்கினா எப்படியா? யூத்தாமா போட்டு கொடுக்குறியா? சரி, வைத்து விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பி அருண்குமார். வெள்ளூர் பாரி மாவட்டத்துல இருந்து. வெள்ளூர் பாரி மாவட்டமா? வெள்ளூர் மாவட்டம் பாரிமாளம் கிராமத்துல இருந்து. ஓ, என்னோட பேர் திருலோகச்சந்தன். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து. திருலோகச்சந்தன் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து. என்ன பண்றீங்க? வேலை தேடி. வேலை தான் தேடிங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து. செய்யார்ல? செய்யார் தானா? அதே கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துலயா? இல்ல இல்ல, நான் கிராம பக்கத்துல. சரி, ரைட்டு விடுங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்ப நான் சொல்றத நீங்க நல்ல கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா பின்னாடி பூ குடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். கேக்குறேன், ஓகே? ஓகே. டீ கடையில போயிட்டு என்ன சாப்பிடுவீங்க? டீ சாப்பிடுவோம். டீ கடையில போயிட்டு வேற என்ன சாப்பிட முடியும்? டீ தான் சாப்பிட முடியும். கரெக்ட். லெமன் டீய தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இதான் நம்ம கேள்வி. லெமன் டீனா தமிழ்ல என்ன? இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குச்சு விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம். யாராவது சொன்னதை கேட்டு சொல்லிடாதீங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஜமால் அவர் விசாரணை சொன்னா சொல்லிடுவீங்களா? எலுமிச்ச சாரா? கரெக்டா சொல்லுங்க. எலுமிச்ச தேநீர். இதுவும் யாரோ சொன்னதா? என்னமோ போங்க. எலுமிச்ச தேநீர். யோசி ராஜா. எலுமிச்ச தேநீர் தான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? யோசிச்சாலும் அதுதான்யா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எலுமிச்ச தேநீர். எலுமிச்ச தேநீர். எலுமிச்ச தேநீர். எப்படியோ சரியான பதிலா போச்சு. ஆனால் நீங்களே ஒரு முறை கை தட்டிங்க. குறுக்க பேச ஐடியா வரல. பிரதர் பிரதர் பிரதர். உங்க பேர் என்ன? என் பேர் சர்தார். நீங்க தான் சொல்லி விட்டீங்க. ஆமா. உங்களை யாராச்சும் கேட்டாங்களா? கேட்காமலே சொல்லிருக்கலாம்ல. கேட்காத முன்னே சொல்லிவிட்டு சொல்லி கொடுத்துட்டு இப்படி ஏன் நீங்க சொன்னீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம்ல. எல்லா மனுஷனும் தன் பெருமை தான் முக்கியம், அதே மாதிரி எனக்கும் முக்கியம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். தன் பெருமை. தன் பெருமை போதுமா? லெமன் டீனா எலுமிச்சு தேநீர்னு இவர் தான் சொன்னாரு. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. தன் பெருமை தன்னே சொல்லிட்டாரு. இவர் வரும்போது எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு கேள்விக்கு போவோம். தீனதயாளன். தீனதயாளன். சும்மா பிசினஸ் பண்ண. என்ன பண்றீங்க? மணி பர்ஸ் இருக்குல்ல, மணி பர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? தமிழ்ல வந்து பணம் வைக்கிற பையன். இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். பையி. பணப்பை. பணப்பையா? நீங்க சொல்லுங்க. மணி பர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பணம் வைக்கிற பை. பணம் வைக்கிற பை.
பணம் விக்கிற பையா இல்ல பணம் விக்கிற பையா? எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிற. பணம் விக்கிற பை, பணம் விக்கிற பை, பணம் வைக்கிற பை, காசு வைக்கிற பை, எதுனால காசு வைக்கிற பை இல்லன்னா பணம் வைக்கிற பை இல்லன்னா எது வேணாலும். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், அசாத்திர. எது வேணாலும், எது வேணாலும் வச்சுங்க, எது வேணாலும் வச்சுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட், வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு தம்பி சொல்லுங்க, அப்புறம் நம்ம போவோம். திருத்தணி. சரி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன், இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. பேர் என்ன? சிவராமகிருஷ்ணன். 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 டே சிவராமகிருஷ்ணன் ஒரு பிளேயர் பேர் இல்ல, என்ன பிளேயர்? கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயரா? பாப்பா யாரு, உன் பேர் என்ன பாப்பா? கலைச்செல்வி. கலைச்செல்வி என்ன படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஊரு? திருத்தணி. திருத்தணி. இது யாரு? என் தங்கச்சி. என்னடா அண்ணங்கறாங்க, தங்கச்சிங்கறாங்க? ஆமா அண்ணன்தான். அண்ணனா தங்கச்சியா? இவளுக்கு அவன் அண்ணன். என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா, பொது இடத்துல வச்சு லந்த குடுத்துக்கிட்டு இருக்க. இவளுக்கு அவ அண்ணன், அவளுக்கு இவன் தம்பி, அவளுக்கு இவ தங்கச்சி. அவளுக்கு இவ தங்கச்சி, புரிஞ்சுதா? அவளுக்கு இவன் அண்ணன், இவளுக்கு அவ தங்கச்சி, அவளுக்கு இவன் தம்பி. உங்க பேர் என்னம்மா? சங்கரம்மா. சங்கரம்மாலாம் என்ன பண்றீங்க? நாங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஊர் நீங்க? திருத்தணி. திருத்தணி தான். சரி சரி. பாப்பா உன் பேர் சொல்லு. ஹாய் சொல்லு. ஆ சொல்லு. கமலி சொல்லு. கமலி. செவிலியா? கமலி. கமலியா? ஓ கமலி. ஓகே தம்பிலா பாத்துங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், கரெக்டா சொல்லுங்க. என்ன? மணி பர்ஸ் இருக்குல்ல, மணி பர்ஸ் தெரியுமா? மணி பர்ஸ் தமிழ்ல என்னக்கா சொல்லலாம்? தமிழ்ல பர்ஸ். பர்ஸ். மணி பர்ஸுக்கு தமிழ்ல வந்து பர்ஸ். சரி தம்பி சொல்லுப்பா, மணி பர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்ல உண்மையாலுமே நீ பெரிய புத்திசாலிதான். மணி பர்ஸ் தமிழ்ல பர்ஸ் தானா? பாப்பா சொல்ல போறப்ப கலைச்சொல்லி சொல்லுமா? பர்ஸ் தான் என் தமிழ்ல. மூணு பேர் சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் மட்டும் நான் மாத்தி சொல்லமா? பர்ஸ்ன்னு சொல்லிட்டா? புதுசா சொல்றான். காசு பையா? காசு பையடா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கேன். அங்க ஒரு கைத்தட்ட போட்டுக்கிடுங்க, நடக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவிலிருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட், பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாம் செஞ்சு பார்ப்போம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் என் பேர் தினேஷ், நான் பாலக்காடுல இருந்து வந்திருக்கேன். பாலக்காடு? ஓ எந்த ஜாட்டா, மலையாளமா? அதே மலையாளம். மலையாளத்துல பாருங்க. என்ன பண்றீங்க? நான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன், டிப்ளமோ ஆட்டோமேட் முடிச்சிருக்கேன். தெரியுண்டா எனக்கு. என் பேர் கார்த்திக், நான் மயிலாப்பூர்ல இருந்து வரேன், 11th போறேன் இப்ப. அப்படியா? என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சூப்பர். நீங்க? என் பேர் மணிகண்டன், நான் மயிலாப்பூர்ல இருந்து வரேன், குமாராணி மீன முத்தியா காலேஜ்ல படிக்கிறேன், பிகாம் ஜெனரல் ஃபர்ஸ்ட் இயர். வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பாருங்க. என் பேர் சந்தோஷ், நான் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன், மயிலாப்பூர்ல இருந்து வரேன். சந்தோஷ் அப்படின்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு ஃபேமஸா இருக்கும், என்ன படம்? சந்தோஷ் சுப்பிரமணியம். ஆனா என்ன கேட்டு ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ, அன்னைக்கு லவக்கு நமக்கிடுறேன். எவ்வளவு பசங்க புத்திசாலிதான் படிக்கிறாங்க பாருங்க. சரி ரைட், இப்ப நிகழ்ச்சிக்கு போயிருவோம். ஒரே கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பாக்கெட்ல என்ன வச்சிருக்கீங்க? எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? பாக்கெட்ல என்ன? போன் எல்லாம் வச்சிருக்கோம், பர்ஸ் வச்சிருக்கோம். பாருங்க, உங்க பேர் என்ன? தினேஷ். ஏ தினேஷ், ஒரு முறை கை தட்டுங்க. அவ்வளவுதான் தினேஷ், சூப்பரா சொல்லிட்டீங்க. பர்ஸ் தான் இப்ப அதான் நம்ம கேள்வி. மணி பர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சரித்திரத்தைய மாத்திடுற. மணி பர்ஸ் என்ன சொல்லுவோம்? தினேஷ் வந்து சொல்றது பாலக்காடுல இருந்து வந்திருக்காரு. மணி பர்ஸ் தமிழ்ல பணப்பை. மணி பர்ஸ் சொல்லுங்க. பணப்பை. கண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன், வித்தியாசம் தெரியல. அவர் சொன்னது சொல்லி தப்பாகிறாரு. அவர் தம்பி தான். அப்படியா? சரி நீங்க சொல்றேன். மணி பர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் அதான் சொல்றேன், பணப்பை தான். பணப்பையா? நீங்க? பணப்பை தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. பணப்பை தான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல பணப்பைன்னு சொல்லுவாங்க? பணப்பை. பணப்பை நான் சொன்னதா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அப்ப அதே தான் நானும் சொல்றேன், பணப்பை. நான் சொல்றது எல்லாமே கேட்கலாங்கிற முடிவில் பொன்னாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க. ஒரிஜினலா படிங்க. படிங்கடா. அவர் சொல்றாரு, நான் சொல்றது என்ன சொல்றீங்க அப்படின்னு. பட் அதான் ஆன்சர் நம்ம போது எல்லாரும் அதே சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க அதுக்குள்ள சொல்லி கொடுத்துட்டீங்க. தப்பா அது? அதான் கரெக்ட். கைத்தட்டு. ஓகே ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம்.
நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். சரி, இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர்னு சொல்லுங்க. என் பேர் ரஞ்சித், நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என் ஊர் வந்தவாசி. வந்தவாசியா? என் பேர் சிவகுமார், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். விருகம்பாக்கம் வீடு. என் பேர் பாலாஜி, நானும் பிசிஏ படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர். பூந்தமல்லி. ஓ, பூந்தமல்லி. நீங்க? என் பேர் மணிகண்டன், திருவெற்றியூர், பிகாம் பண்றேன். அப்படியா? சூப்பர், ரைட். அப்போ எல்லாமே என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கோம். சரி சரி சரி. இப்போ வண்டி ஓடணும்னா மெயினா என்ன தேவை? டேய், இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. இல்லைங்க, பெட்ரோல் தாங்க வேணும். சட்டுன்னு பதில் சொல்லிட்டாப்ல, கை தட்டுங்க. நீங்க கேட்டது இப்ப கை. ஒரு சில கீ வேணும்வாங்க, அது கரெக்ட் தான். சில பேருக்கு வண்டி வேணும்வாங்க, நீங்க பெட்ரோல் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்ப நம்ம கேள்வி அது இல்ல, பெட்ரோல்னா தமிழ்ல என்ன? அதான் நான் மெயினே. நீங்க சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இருக்கும் எரிபொருள், எரிபொருள் வச்சுக்கோங்களா. சீக்கிரதுன்னா எப்படி எப்படி வச்சுக்கிறதுனா, நீங்க பெட்ரோல் என்னன்னு கேட்டீங்க, அதுக்கு எரிபொருள். எரிபொருள் ஏ சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையா பா. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயா? நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். வளக்கண்ண, மண்ணெண்ணெய், நல்லெண்ணெய், இப்படி பல வகையில மண்ணெண்ணெய். ஆமா, ஊர்ல விட்டீங்க. ஆமா, அது மாதிரில மண்ணெண்ணெய் சொல்லிருக்கீங்க. எது வேணுமா வச்சுங்கப்பா. இவரு வச்சுக்க சொல்லிட்டாரு. இவரு நீங்க தானே வச்சுக்க சொன்னது. வெளியே உங்க பேரு என்ன? பாலாஜி. பாலாஜி வச்சுக்க சொல்லிட்டாரு, வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம்மா. வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் வீக். பட் உங்களை பார்த்தா அப்படி தெரியல. பரவாயில்ல, விடுங்க. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன உங்க பேர்? நாங்க திருச்சி. மோகனப்பிரியா என் பேரு. மோகனப்பிரியா, என்ன பண்றீங்க? வீட்டுலதான். நீங்க? நான் கத்து கலாவதி, வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க அம்மா வீடு இருக்கு. எங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்படியா? சார் என்ன வேலை செய்யறாரு? அவங்க பிஹெச்ல இருக்காங்க. பிஹெச்ல கம்பெனி. ஓ, அப்படியா? நீங்க? அவரு வேலூர் சிஎம்சி ல வேலை செய்யறாங்க. ஓ, நீங்க சொன்னதும் ஹாஸ்பிடல் சம்பந்தமா? இல்ல, இது பெல் பெல் பெல்ல பெல்ல. ஓகே, ரைட். இப்ப இங்க ஒரே சின்ன கேள்வி கேப்போம், அதுக்கு பதில் சொல்லுங்க. பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல்னா தமிழ்ல என்னக்கா? இதே தான் அந்த டெய்லரும் சொன்னேன். எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. பெட்ரோல தமிழ் சொல்லுப்பா, எனக்கு தெரியலையே. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. எரிபொருள் ஒரு வழியா ஏதோ பாதி வந்திருக்காங்க. இவங்க முயற்சி பண்ணதுக்காக நம்ம சிரிச்சிடுவோம். இப்படி நான் சிரிப்பு போட்டிருக்கேன். வணக்கம், நாங்கள் பெப்பர் ஸ்டீல்னு வரோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க? என் பேர் வந்து சந்தோஷ்குமார், நான் வந்து பிஇ முடிச்சிட்டேன். சேயர் பக்கத்தில் செல்ல பெரும்புலிமேடு வில்லேஜ்லேருந்து வரேன். சேயர் பக்கத்தில் செல்ல செல்ல பெரும்புலிமேடு. செல்ல பெரும்புலிமேடு. இப்போவே கள்ள கத்துது. நீங்கள் சொல்லுங்க. நான் அதே ஏரியாவிலேருந்து வரேன். அதே ஏரியாவில்? அதே ஏரியாவிலேருந்து வரேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் மூர்த்தி. என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன் காலேஜ். அப்படியா? என்ன காலேஜில்? இந்துஸ்தான். இந்துஸ்தான். ஓகே, ரைட். இப்போ பெட்ரோல், பெட்ரோலை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பெட்ரோல் வந்து நான் சொல்றேன் சார், அதுதான் தமிழ்ல இருந்து ரோந்து. விவரமான பையன், நான் சொல்ல ரோந்தா? ரோந்து சார். இல்ல சார், பெட்ரோல் ரோந்து. ரோந்து ரோந்தா கோந்தா? ரோந்து. இங்க வர்றா, நல்லா கிளப்புறாங்கடா வீதிய. என்ன ரோந்து, எப்படி ரோந்து வரும்? அது மீனி நான் படிச்சது ரோந்து தான் இருந்து சார், படிச்சிருக்கேன். வெளியூர்னு போயிட்டாரப்பா அவரு, ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தாரு, பேசுவாரு பார்த்தோம். சரி, ஓகே. இப்ப பெட்ரோல்னா ரோந்து. ரோந்து வேற வழிய? இவங்க படிச்சது பெட்ரோல்னா ரோந்து தாங்க. போங்க. நீங்கள் பார்த்த ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி, நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் வீக். இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. உங்கள் பேர் என்னென்ன? ஐ எம் ரஜினி முருகன். ரஜினி முருகனா? ரஜினி முருகன். ரஜினி முருகனா? பசப்பா, முடியலப்பா. சரியெல்லாம் நீங்கள் முதலே தெரியலையா? ரஜினி பார்த்தா ஏஆர் முருகதாஸ் மாதிரியே இருக்கீங்க நீங்கள். இல்லை, அவரும் ஏன் ஏரியா தான், கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சா? ஆமாம். உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சேனா? உன்னை இப்போ கேட்டு முடிச்சு.
ஹரிகிருஷ்ணன். என்ன பண்றீங்க? பி இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங். என்ன காலேஜ்? லார்ட் வெங்கடேஸ்வரர். சொல்லூர்? திருவண்ணாமலை. ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல்னா தமிழ்ல என்ன? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. பெட்ரோல்னா தமிழ்ல வந்து வாகனத்துக்கு வாகனத்துக்கு போடுவது. ஆமா, பெட்ரோல்னா வாகனத்துக்கு போடுவது. இந்த தமாச மொழியே சரியில்லையே, சீக்கிரமா இவனுங்களை அனுப்பிச்சாகணுமே. பெட்ரோல்னா ஒரு எரிபொருள். பெட்ரோல்னா ஒரு எரிபொருளா? எரிபொருள், எரிபொருள். பெட்ரோல்னா எரிபொருள், அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேருக்கு வணக்கங்க. நாங்க வந்து பெப்பஸ்டில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் செல்வி. இதே ஊர் தான், டி நகர் தான். டி நகர் தான். என்ன பண்றீங்க? டைலர் ஷாப்ல ஒர்க் பண்றோம். அப்படியா? எத்தனை வருஷமா? ஏழு வருஷமா. ஏழு வருஷமா. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சந்தையில விட்ட கடா மாதிரி முறைச்சிட்டு இருக்கேன். நீங்க? என் பேர் செல்வி. எதே தொலைச்ச மாதிரி நிக்கிறீங்க. நீங்களும் செல்வியா? நீங்களும் செல்வி தானே? செல்வி, நீங்க என்ன பண்றீங்க? டெய்லர் ஷாப்ல. அப்படியா? என்ன வர்க்கிங் நீங்க? டெய்லர். நீங்க? நீங்க டெய்லர் தான். சரி சரி சரி. இப்போ உங்ககிட்ட சின்ன கேள்வி. பெட்ரோல்னா தமிழ்ல என்னக்கா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? தமிழ்ல. தமிழ்ல என்ன? தமிழ்ல எரிபொருள். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி. நீ எரிபொருளா? பெட்ரோல் எரிபொருள் தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, நீங்க சொல்லுங்க. தெரியாது. என்ன பேர், என்ன பண்ணி சொல்லுங்க. நாங்கள் திருத்தணி பக்கம் ஸ்ரீகாளிகாபுரம். ஸ்ரீ காளிகாபுரம். ஸ்ரீ காளிகாபுரம். சரிங்க ஐயா, எங்கேருந்து வர்றீங்கன்னா? திருத்தணி பக்கத்துல இருந்து. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து நெசவு. உங்கள் பேர்? செல்வம். செல்வம். ஓகே, கொஞ்சம் இப்படி வந்து நின்றுடுங்கக்கா, நின்றுடு. குழந்தை நிற்கலங்க. உங்கள் பேர் என்ன? நரேஷ். நரேஷ், என்ன பண்ணுறீங்க? பிஇ படிக்கும். பிஇ பண்ணுறீங்க. என்ன காலேஜ்? ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஓ, தண்டலம். ரைட். உங்கள் பேர்? யுவராஜ். யுவராஜ், என்ன பண்ணுறீங்க? டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்க? எங்கே? ஊர்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பர். என்ன ஊர்? சோலிங்கர்ல ஒர்க் பண்ண. சோலிங். லலித் குமார். லலித் குமாரா? லலித் குமார். லலித் குமார். குசும்பே, பரவாயில்ல சொல்லு. லலித் குமார், என்ன பண்றீங்க? படிச்சிட்டு இருக்கேன். அது என்ன, எத்தனாவது? 11th. 11th. ஓகே அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. ஜான்சி நிக்கிலா. ஜான்சி நிக்கிலாவா? ஜான்சி நிக்கிலா. இங்க இருந்து நிக்கல போயிட்ட பாப்பா, இங்க வா. சரி பரவாயில்ல, என்ன பண்றீங்க? ஜான்சி நிக்கிலா. ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. ஓகே, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பழவந்தாங்கல். பழவந்தாங்கல். உங்க பேரு? வேலுஸ். என்ன பண்றீங்க? எஸ்எம் பிசி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சூப்பர் சூப்பர். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. பெட்ரோல்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? இதான் பெட்ரோல்னா தமிழ்ல என்னக்கா? இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கத்துட்டு சொல்றதுக்கு? எரிபொருள். அவசரப்படக்கூடாது அக்கா, யோசிச்சிருப்பாங்கல்ல. எரிபொருள் தான். பாப்பா, உன் பேர் மட்டும் சொல்லு. மதிவதனி. மதிவதனி. அந்த பக்கம் கேமரா பார்த்து திரும்பி சொல்லு. மதிவதனி. மதிவதனி. அப்படியே மாதிரி கையில நெல்லிக்கனி வச்சிருக்கேன். ரைட். ஓகே. எரிபொருள். நெய். எரிபொருள் நெய்யா? ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. கரெக்டா கரெக்டா வராதியா? எரிபொருள் நெய்யா இல்ல வெறும் எரி நெய்யா? எரிபொருள் நெய். எரிபொருள் நெய் தான். எரி நெய், எரிபொருள் நெய்னு இப்படி சொல்லுங்க போல இருக்கு. ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட். இருந்தாலும் அவர் சொன்னதும் தப்புதான். ஏன்னா எரி நெய் தான் சரியான பதில். எரி பொருளை தூக்கி உள்ள வச்சுக்கிறீங்க. என்னால ஏதோ கொஞ்சம் அங்கே படிச்சிருக்காருப்பா. எரி நெய்ன்றது கரெக்டான பதில். ஆனா அவர் சொல்லல. அட தெரியுமாப்பா. ரெண்டுக்கும் நடுப்ப ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு முறை கை தட்டுங்க எல்லாருக்கும். பெட்ரோல்னா எரி நெய் இல்லைன்னா கல் நெய்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே ரைட்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம அப்படியே எப்படியே இருங்க, எல்லாம் இருங்க, நம்ம நிகழ்ச்சி முடிச்சிருவோம். நேர்களை இது வரைக்கும் பார்த்து வச்ச இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசரன். மீண்டும் அடுத்த வாரம் விஜய் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களோட விடவேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்ல, நாங்கள் சொல்லும் போது நீங்களும் சத்தமாக சொல்லி ஷேக் பண்ணணும். தம்பி, இந்த டைம் ஷேக் பண்ணலாம், விட மாட்டேன் அண்ணே. நீங்கள் தான் கேரண்டி. ஓகே, இது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக். ஐயா பண்ணுறேன் அப்படின்னா அப்படி.